அரிஹியோம் ஸ்ரீ ஸ்ரீ குருப்பியோ நமக சமர்த்த சத்குரு சாயிநாதரின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் கருணையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திருக்கட்டும் குருவே என் துன்பங்களிலிருந்து விடுபட என்ன வழி என்பது என் கேள்வி இதற்கு குருவின் பதில் துன்பத்தை யாரும் உனக்கு புதிதாக தருவதில்லை நீ முற்பிறவியிலோ அல்லது இப்பிறவியிலோ செய்த வினைகளே உன்னை தேடி இப்பிறவியில் வருகிறது யாரோ ஒருவரால் நீ அந்த வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும் துன்பத்தை உனக்கு தருபவர்கள் ஒரு கருவியே தவிர மூல காரணம் நீ நீ மட்டுமே நீ கொன்றது உன்னை கொல்லும் நீ தின்றது உன்னை தின்னும் நீ செய்தது உனையே வந்து சேரும் ஒரு காலமும் நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது நீ செய்யும் நல்ல தீய வினைகள்தான் கூடுதலாக உன் பிறப்பின் இடத்தையும் மொழியையும் ஏன் சமயத்தையும் கூட தேர்ந்தெடுக்கிறது ஆதலால் துன்பங்களின் தாக்கத்தை குறைக்க முடிந்தால் புண்ணியம் செய் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு அன்பே சிவம் எனும் தத்துவத்தை மனதில் கொள் பசித்த உயிர்களுக்கு உணவளி, எப்போதும் இறை இரு கடவுளையும் உன்னில் ஒருவராக நினைத்து அவரிடத்திலும் அன்பாக இரு நடப்பதெல்லாம் சிவன் செயல் என்று இரு இன்பத்தை கண்டு துள்ளாதே துன்பத்தை கண்டு துவலாதே இன்பமான சூழ்நிலையையும் துன்பமான நிலையையும் சமமாக பாவிக்க கற்றுக்கொள் எந்த நிலையிலும் மனம் தளராதே முடிந்தால் எப்போதும் மனந்தனில் இறைநாம ஜபத்தினை பயிற்சி செய்து கொண்டே இரு இவ்வாறு நீ செய்து கொண்டிருப்பின் மாற்றங்களுக்கு நீயே சாட்சியாக இருப்பாய் உன்னுடைய மாற்றங்களை நீ கண்கூடாகக் காண்பாய் அதற்கு நான் பொறுப்பு என்றும் உன்னோடு நான் இருந்து உன்னை நல்ல வழியில் வழிநடத்துவேன் இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்காகும் சாயி சாயி என்று சொல்வோம் சகல சௌபாகியங்களையும் பெறுவோம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அரிய ஓம் ஸ்ரீ குருப்போ நம அரிய